பதினேழாம் தேதி பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஆக்சிஜன் இல்ல, பெட் இல்ல, ஒரே தேவைகளுடைய எண்ணிக்கை அந்த அதிகமா இருந்தது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இன்று அந்த நோய் தொற்றுடைய தாக்கத்தை முற்றிலுமாக மக்களிடமிருந்து அந்த தாக்கமே இல்லாத அளவிற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தேர்தலில் சொன்னாங்க குடும்ப அட்டைக்கு 4000 சொல்லி, எப்ப கொடுக்கறேனாங்க, ஜூன் 3ஆம் தேதி கொடுக்கறேன்னு. ஆனா மே மாசமே 2000, ஜூன் 3ஆம் தேதி 2000 சொன்ன வாக்குறுதி 4000 தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். நிறைய விவசாயிகள் இருக்கும், 20 வருஷமா பதிவு செஞ்சு காத்திருக்கிறோம், நமக்கு ஒரு கரண்ட் கிடைக்காதா, நம்ம தோட்டத்துல மோட்டர் ஓடாதான்னு சொல்லி 20 ஆண்டுகள் வரை பதிவு செய்து காத்திருந்த ஏழை விவசாயிக்கு ஒரே ஆண்டில் 1 லட்சம் விவசாய மின் இணைப்புகளை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்க மகளிர் நிறைய அமர்ந்திருக்கிறோம், கவுண்டர்ஸ்ல ஏறினா இலவசம். அன்னைக்கு ஒரு தாய்மார் சிரிச்சு பூரி போட வந்தாங்க, நாங்க ஓட்டு கேட்டு நின்று இருக்கும் போது, அக்கா என்னங்க சிரிச்சுக்கிட்டே போறீங்கன்னு கேட்டேன். ஸ்டாலின் பஸ்ல போயிட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் எடுக்கல, இப்ப மணிப்பரிசும் தேவையில்லை, சுருக்கு பையும் தேவையில்லை, அழகா பஸ்ல போயிட்டு வரோம் நான். அதுதான் ஆச்சு, அதுதான் முதலமைச்சர், அதைத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டி காட்டினார்கள். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் அவர்கள். சட்டமன்றத்துக்கு 100 வயசு ஆகுது, அதுல 50 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் என்று சொன்னால் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அது காப்பாளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பின்னாடி காந்தி என்ன உட்கார்ந்துருப்பார், ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தோட நாளைக்கு அறிவிப்போம், அதுல காட்பாடின்னு வந்தா காந்தி என்ன கேப்பார், அண்ணே பக்கத்துல ராணிப்பேட்டை இருக்கு. எந்த அறிவிப்புகள் எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, காட்பாடியை மனதிலே வைத்து தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கும் வாக்களித்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை கொண்ட பாதைகளிலே வைத்து மே 7ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஆக்சிஜன் இல்ல, பெட் இல்ல, ஒரே தேவைகளுடைய எண்ணிக்கை அந்த அதிகமா இருந்தது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து இன்று அந்த நோய் தொற்றுடைய தாக்கத்தை முற்றிலுமாக மக்களிடமிருந்து அந்த தாக்கமே இல்லாத அளவிற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தேர்தலில் சொன்னாங்க குடும்ப அட்டைக்கு 4000 சொல்லி, எப்ப கொடுக்கறேனாங்க, ஜூன் 3ஆம் தேதி கொடுக்கறேன்னு. ஆனா மே மாசமே 2000, ஜூன் 3ஆம் தேதி 2000 சொன்ன வாக்குறுதி 4000 தந்திருக்கின்ற முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். நிறைய விவசாயிகள் இருக்கும், 20 வருஷமா பதிவு செஞ்சு காத்திருக்கிறோம், நமக்கு ஒரு கரண்ட் கிடைக்காதா, நம்ம தோட்டத்துல மோட்டர் ஓடாதான்னு சொல்லி 20 ஆண்டுகள் வரை பதிவு செய்து காத்திருந்த ஏழை விவசாயிக்கு ஒரே ஆண்டில் 1 லட்சம் விவசாய மின் இணைப்புகளை கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள். இங்க மகளிர் நிறைய அமர்ந்திருக்கிறோம், கவுண்டர்ஸ்ல ஏறினா இலவசம். அன்னைக்கு ஒரு தாய்மார் சிரிச்சு பூரி போட வந்தாங்க, நாங்க ஓட்டு கேட்டு நின்று இருக்கும் போது, அக்கா என்னங்க சிரிச்சுக்கிட்டே போறீங்கன்னு கேட்டேன். ஸ்டாலின் பஸ்ல போயிட்டு வந்தேன், சந்தோஷமா இருந்தது. டிக்கெட் எடுக்கல, இப்ப மணிப்பரிசும் தேவையில்லை, சுருக்கு பையும் தேவையில்லை, அழகா பஸ்ல போயிட்டு வரோம் நான். அதுதான் ஆச்சு, அதுதான் முதலமைச்சர், அதைத்தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டி காட்டினார்கள். தொடர்ந்து 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவர் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மண்ணின் மைந்தர் அவர்கள். சட்டமன்றத்துக்கு 100 வயசு ஆகுது, அதுல 50 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் என்று சொன்னால் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அது காப்பாளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பின்னாடி காந்தி என்ன உட்கார்ந்துருப்பார், ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தோட நாளைக்கு அறிவிப்போம், அதுல காட்பாடின்னு வந்தா காந்தி என்ன கேப்பார், அண்ணே பக்கத்துல ராணிப்பேட்டை இருக்கு. எந்த அறிவிப்புகள் எந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, காட்பாடியை மனதிலே வைத்து தொகுதியினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்திற்கும் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்திற்கும் வாக்களித்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்குங்கள் என்ற வேண்டுகோளை கொண்ட பாதைகளிலே வைத்து